இந்த வேத அபிப்பிராயத்தை, சூட்சமான அபிப்பிராயத்தை நம்முடைய மனுஷ புத்திக்கு சந்தேகம் இல்லாத விதத்தில் புரிய வைக்கிறதுக்காக ஏற்பட்டவைகள் சாஸ்திரங்கள். பாஷையில் சந்தேகம் ஏற்பட்டாலும், கிராமர்னு சொல்லக்கூடிய வியாக்கரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டாலும், சொல்கிற விதத்தில் சந்தேகம் ஏற்பட்டாலும், அதனுடைய பௌர்வாபரியம் எது முன்னாடி பண்ணணும் பின்னாடி பண்ணணும், ஒரே சமயத்தில் எப்படி ஏற்பட்டால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டாலும், இந்த சாஸ்திரங்கள்லாம் வேதங்கள்லாம் என்னுடைய முக்கிய உத்தேசம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னாலோ இந்த சாஸ்திரங்கள் வேணும். சாகித்யம், வியாக்கரணம், தர்க்கம், மீமாம்சா, வேதாந்தம். சாகித்யம்னால் அமரகோஷம், சப்தம், தாத்து, சமாசம், அலங்காரம், விருத்தங்கள், காவியங்கள், நாடகங்கள், செம்பு, கத்தியங்கள், இப்படிலாம் பிராகிருதம், இப்படி பலவிதமாக இந்த சாகித்ய சாஸ்திரம் இருக்குது. கௌமுதி, சொரப்பிரக்கிரியை, வேதத்துக்காக இப்படி லட்சணம் சொல்லணும், லௌகீகமான பாஷைகளில் சமஸ்கிருதத்தில் இப்படி பேசணும், இப்படிலாம் அந்த சப்த சாஸ்திரத்தை பற்றி முழுசாக விவரமாக எப்படி உச்சாரணம் பண்ணணும், சந்திகள் இந்த மாதிரி எடுத்து வந்தால் எப்படி உச்சாரணம் பண்ணணும், இந்த மாதிரி எடுத்து வந்தால் சேர்ந்தால் எப்படி உச்சாரணம் பண்ணணும், இந்தந்த இடத்துல எப்படி அர்த்தங்கள், இதை பற்றி சொல்லக்கூடியது வியாக்கரணம். லாஜிக் அப்படி சொல்கிறாலே அது தர்க்கசாஸ்திரம், தர்க்க சங்கிரகம், நியாயபோதினி, தீபிகை, பிரகாசிக்கை, காரிக்காவளி, தினகரி, பஞ்சலட்சணி, சதுர்தசலட்சணி, அவயவம், பட்சத்தை, சாமானிய நிருக்தி, சதகோட்டி, குரோடபத்திரம், நியாய பாஷ்யம், அதிலேயே இந்த தர்க்கத்திலேயே ஒவ்வொரு பிரசித்த வித்வான்களுடைய முறைப்படி காதாதரி, மாதுரி, ஜாகதீஷி, இப்படிலாம் பல புஸ்தகங்கள், விற்பத்திவாதம், இப்படிலாம் அந்த புஸ்தகங்கள்லாம் படித்து பிரத்யட்சம், அனுமானம், உபமானம், சாப்தம், இதை பற்றியெல்லாம் விவரமாக சொல்லி, எதுக்காக லட்சணங்கள்லாம் சொல்லி, இது இந்த காரணத்தினால இதுக்கு பொருந்தும், இந்த காரணத்தினால இந்த விஷயத்துக்கு பொருந்தாது அப்படின்லாம் சொல்லி இந்த லாஜிக்னு சொல்லக்கூடியது இந்த நியாயசாஸ்திரம். பூர்வ மீமாம்சை, நம்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறோம், இந்த மந்திரங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம், சில இடத்துல வசத்தியாக சிறந்து சொல்லியிருக்கேன், அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அர்த்தவாதம்னா என்ன, யாகங்கள்லாம் எப்படி பண்ணணும், நடுப்புற ஏதாவது விக்ரங்கள் ஏற்பட்டாலோ, நடுப்புற ஏதாவது மாறுதல் ஏற்பட்டாலோ, மறுபடியும் எப்படி இல்லை, எந்த இடத்துலேருந்து பண்ணணும், இந்த மாதிரி நியாயங்கள் அனுஷ்டானத்தில் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த பூர்வ மீமாம்சை. உத்தர மீமாம்சான்னு சொல்லக்கூடிய வேதாந்தம் பிரஸ்தானத்திலையும், வேதாந்த பரிபாஷை, இன்னும் நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது, பாவதி பிரஸ்தானம், விவரண பிரஸ்தானம், எல்லாம் அத்வைத சித்தி, பிரம்மானந்தீயம், இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள்லாம் படித்து உபனிஷத்துகளுக்கு என்ன அர்த்தம், கீதைக்கு என்ன அர்த்தம், இதெல்லாத்தையும் நம்ம சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு மற்றவா கலப்பக்கூடிய சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிமுறைகளை சொல்லக்கூடியது இந்த வேதாந்த சாஸ்திரம். ஞானத்தை அடையிறதுக்கு அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்கிறோம், அந்த வீடுங்கிற மோட்சத்தை அடையிறதுக்கு வழியை சொல்லக்கூடியது இந்த வேதாந்தம். ஆச்சாரியால் வேதாந்த பாஷ்யங்கள்லாம் எழுதியிருக்கார், வேத பாஷ்யம் வித்யாரண்ய சுவாமிகள் எழுதியிருக்கார், அந்த வேத பாஷ்யத்துக்கும் இங்கே பரீட்சை தான் நடக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.